Taste the Daily. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 49 சதங்களை விளாசி கிரிக்கெட்டுடைய கடவுள் அப்படின்னு போற்றப்படுற சச்சின் டெண்டுல்கருடைய சாதனையை சமன் செஞ்சிருக்காரு விராட் கோலி. பேரார்வம், களத்துல எப்பவுமே உற்சாகம், ஆக்ரோஷம், இதுதான் கிரிக்கெட்டுடைய அரசனான விராட் கோலியோடைய தனித்துவமான குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். களத்துல மட்டும் இல்லைங்க, கிரிக்கெட் வரலாற்றிலையும் தன்னுடைய சாதனைகளை உற்சாகமா நிகழ்த்திட்டு வர்றாரு விராட் கோலி. ஒரு காலத்துல முறியடிக்கவே முடியாத சாதனைகள் அப்படின்னு கருதப்பட்ட ஒவ்வொரு சாதனையுமே தகர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த கிங் மிஷின் அப்படின்னு சொல்லலாம், விராட் கோலி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சாதனைகள் பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். நம்ம கூட சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறாரு, கிரிக்கெட் விமர்சகர் திரு மோகன்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பிறந்த நாளுக்கு வந்து ரசிகர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி 49வது சர்வதேச ஒருநாள் போட்டிகள் 49வது சதத்தை விராட் கோலி பதிவு செஞ்சிருக்காரு. இந்த சாதனையை படைக்கிறதுக்கு சச்சினுக்கு ஆனது வந்து 463 போட்டிகள், ஆனா 289 போட்டிகள்லயே கோலி வந்து சமன் செஞ்சிருக்காரு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சச்சின் 463 போட்டிகள்ல எடுத்து அந்த 49 சதங்கள் எடுத்தாரு இல்லையா, அவர் எதிர்கொண்ட பந்து வீச்சாளர்களுக்கும் கோலி எதிர்கொண்ட பந்து வீச்சாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க தமிழகத்தில் இருந்து ஒரு பந்து வீச்சாளராக இருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வினியை எடுத்துக்கங்க. சச்சின் காலத்துல அஸ்வின் போட்ட பந்து வேற, இன்றைக்கு அவர் போடும் பந்துகள் வேற. ஒரே ஆளு 10 ஆண்டுகளில் டெவலப் ஆயிருக்கார், வெவ்வேறு விதமான நுணுக்கங்களை கையாண்டு இருக்கிறார். அதுதானே தவிர, இப்படி கால அந்தந்த காலகட்டத்தில் நடந்த சாதனை. டான் பிராட்மன் ஒருத்தர் 1928-48 வரைக்கும் கிரிக்கெட் ஆடி 20 ஆண்டுகள் ஆடி 59 மேட்ச் தான் ஆடினாரு, அதுல 29 செஞ்சுரி அடிச்சாரு. அதை வந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கவாஸ்கரால முறியடிக்க முடிஞ்சது. இன்னைக்கு கவாஸ்கர் முறியடிச்ச பிறகு 30 பேர் அந்த 29 சதங்களை தாண்டிட்டாங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஆக ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த காலகட்டத்தை பார்த்துதான் நம்ம பண்ணணும். ஹரிதாஸ்ங்கிற படம் 3 தீபாவளி பார்த்துச்சு, இன்னைக்கு வர படம் அப்படி பார்க்குதான்னு நம்ம கேட்க கூடாது. அன்று வேறு, இன்று வேறு. சச்சின் காலமே வேறு. அன்னைக்கு இருந்த பேட் வேறு, அன்னைக்கு இருந்த பால் வேறு, அன்னைக்கு இருந்த LBW ரூல் வேறு, டெக்னாலஜி வேற, டெக்னாலஜி வேற. அப்போ சச்சினுடைய இனிஷியல் டேஸ்ல உங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது, DRS ரிவ்யூ, DRS ரிவ்யூ கிடையாது. அவரால் அப்செக்ட் பண்ண முடியாது, யோ எனக்கு தப்பா அவுட் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது, ரிவ்யூ கேட்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க காலத்துல பெரிய பெரிய கஷ்டங்களை எதிர்கொண்டு சாதனைகளை படுத்திருக்கிறார். விராட் வந்து அவருடைய காலத்தில், நம்முடைய காலத்தில், இந்த காலத்தில் அற்புதமாக விளையாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்திய அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப 100 சதங்கள் அடைய இருவரும் எதிர்கொண்ட போட்டிகளின் அடிப்படையில் யார வலுவான வீரர் அப்படின்னு பாக்குறீங்க? பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது. இருவருமே மிகப்பெரிய சாதனையாளர்கள். இருவருமே அவர்களுக்கென்று ஒண்ணுமே வேணாங்க. விராட் கோலி என்ன சொன்னார் அவருடைய இன்டர்வியூல, சச்சின் பாஜி இஸ் மை காட், அவரை பார்த்துதான் இன்ஸ்பிரேஷன். எப்படி இவங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட முடியும்? இது வந்து கவிஞர் கண்ணதாசனையும் வாலியையும் கவிஞர் வைரமுத்துவையும் ஒப்பிடுற மாதிரி. அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபீல்ட பியூட்டிஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சாதனைகளை நாம் ரசிப்போம். கம்பேர் பண்றது எனக்கு எனக்கெனவோ அது சரின்னு படல. அவருடைய காலகட்டத்தில் அவர் சிறந்த வீரர், இந்த காலகட்டத்தில் இவர் சிறந்த வீரர். இப்ப இருவருடைய ஆட்டத்திறன் அப்படின்னு ஒப்பிடும் போது அணியுடைய வெற்றிக்கு யாருடைய பங்களிப்பு அதிகமா இருந்திருக்கு? சமமாக சொல்லலாம். என்ன, விராட் வந்து கிரேட் சேசர் சொல்றாங்க, பட் அந்த காலகட்டத்தில் நம்ம இவ்வளவு மேட்சுகள் ஜெயிக்கல. அப்ப வந்து பாதி நேரம் நம்ம வந்து ஒரு மேட்சை காப்பாத்துறதுக்கே எப்படியாவது தப்பிச்சு நம்ம ஒரு டிரா வரைக்குமாவது போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப சச்சினுடைய அந்த டிஃபென்சிவ் பிளே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு லக்ஷ்மனுடைய டிஃபென்சிவ் பிளே, டிராவிடோடைய டிஃபென்சிவ் பிளே. ஸோ அவங்க பிளே வேற, அவங்களுடைய காலகட்டம் வேற, அப்ப இருந்த இந்திய டீமின் டீமுடைய அப்ரோச்சே வேற. அப்ப வந்து சரி முதல்ல ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் காப்பாத்திப்போம் அப்படின்னு. இன்னைக்கு பசங்க வந்து ஜெயிச்சே தீரணுங்கிற லெவல்ல போறாங்கல்ல. சோ இதுக்கு கோலியுடைய அந்த ஆக்ரோஷமான ஒரு இது, அவருடைய எனர்ஜி, அவருடைய என்தூசியாசம், அவர் ஆன்றாரு, அதெல்லாம் வந்து இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த இந்தியன் டீம் டுடே. அதனால ரெண்டு பேருமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டுடேஸ் கிரேட்னஸ். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, சேஸ் பண்ணும்போது விராட் கோலி நிறைய சதங்கள் அடிச்சிருக்காரு,
ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சச்சின் வந்து நிறைய சதங்கள் அடிச்சிருக்காரு. சச்சின் 17, ஆனா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சச்சின் 32, விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா 22 அப்படின்னு இருக்கு. டோட்டல் ஒன்னு எப்படியாவது பண்ணிடுவோம். சச்சின் உள்ள வரும்பொழுது அவர் நம்பர் ஒன்லயும் வந்தார், நம்பர் போர்லயும் வந்தார். சச்சின் பேட்டிங் ஆர்டர்ல ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்காரு. சோ சில நேரங்கள்ல அவர் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு மூணு விக்கெட் விழுந்துரும். ஐயோ சரி இனி அடிக்க வேணாம், கொஞ்ச நேரம் நிப்போம் அப்படின்ட்டு உட்காந்து டொக்கு டொக்குன்னு ஆடிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு மாதிரி ஈசான உடனே ரன் அடிக்க ஆரம்பிப்பாரு. கோலி அப்படி இல்லை, அவருக்கு வந்து ஒரு ரோஹித் சர்மா, கில் அப்படி இப்படி நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு டீம் வேற, இன்றைய டீம் வேற. எங்க நான் வந்து 1967 சேப்பாக்கில் மேட்ச் பாக்குறவன். அந்த காலத்துல வந்து ரெண்டாவது ஓவர் பட்ரவுடி வந்து போட்டிருக்காருங்க. ஒரு ஒரு முறை அபிதலி போட்டு பட்ரவுடி போட்டு மூணாவது ஓவர் பேடி வந்துட்டாரு. அப்ப அப்படி அவ்வளவுதான் நம்ம ஸ்பீட் அட்டாக், வேகப்பந்து வீச்சாளருங்கிறது அவ்வளவுதான். மூணாவது ஓவர்ல பேடி வந்துருவாரு. இப்ப அப்படி இல்லையே, ஒரு இந்திய அணிக்கு வந்து மூணு செம்மையான வேகப்பந்து வீச்சாளர். சைட்ல ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க, எப்படா நீங்க இடத்த காலி பண்ணுவீங்கன்னு. அந்த லெவல்ல ஒரு இந்தியன் பேஸ் அட்டாக் இருக்கு. இதெல்லாம் பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு. எங்களை மாதிரி இந்தியால பேஸ் போலர் வரமாட்டாங்களா? நமக்கு ஒரு வேகப்பந்து வீச்சாளர் கிடைக்க மாட்டாங்களா? யாரை எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டு இல்லையா இந்தியன் டீம்ல? ஆமா. சோ இந்தியன் டீமுடைய அப்ரோச் இன்னைக்கு வேற, அதுக்கு விராட்டுடைய அப்ரோச் ரொம்ப பர்ஃபெக்ட்லி சூட்டடா இருக்கு. இப்போ ஷமி உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவரை வந்து இனிமே என்ன எப்படி உட்கார வைப்பீங்க அப்படின்றத அவர் களத்துல நிரூபிச்சு காட்டுற மாதிரியும் இருக்கு இல்லையா? அடுத்தடுத்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சான்ஸ் கிடைச்ச உடனே ஒருத்தருக்கு பாவம் உடம்பு அடிபட்ட உடனே அவர் போன பட்டுன்னு உள்ள வந்த மூணு பேர் வந்து தங்க இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா அவர் பாவம் இப்ப குணமடைந்து வந்து வரும்பொழுது திருப்பி கதவை தட்டணும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர முடியாது. அந்த லெவல்ல இருக்கு இந்தியன் டீம். ரவிச்சந்திரன் அஸ்வின் உட்கார்ந்திருக்காருங்க, 400 விக்கெட்டுக்கு மேல எடுத்த ஒரு மாபெரும் ஸ்பின்னர். பட் நேற்று மேட்ச்ல ரவீந்திர ஜடேஜாவும் இவங்களும் போட்ட போலிங்ல அஸ்வின் உட்காரதான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? அதான் டீம், எவ்வளவு பெரிய இந்தியன் டீம் இன்னைக்கு. ஓகே, இப்ப கம்மிங் பேக் டு விராட் கோலி, 2012 சச்சின் வந்து கணிச்சிருக்காரு நிச்சயமா இந்த வீரர் வந்து இன்னும் பல சாதனைகளை படைக்க போறாரு அப்படின்னு. விராட் கோலியை பத்தி 2012 அவர் வந்து சரியா கணிச்சிருக்காரு, அப்பவே தெரிஞ்சிருக்குமோ? கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிருக்கும். விராட் கோலி இன்னைக்கு இல்லைங்க, முதல் நாள் பாக்குறதுல இருந்து அவர் கண்ணுல இருக்கு பாருங்க, அந்த நெருப்பு, ஒரு வெறி, ஜெயிக்கிறண்டா அப்படின்னு. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது ஒரு ஒரு எந்த ஒரு பர்சன் ஹூ ஸ்டடியிங் ஹியூமன் பிஹேவியர் அதுலயே சொல்லிடலாம். அவருக்கு வந்து ஒரு வெறி இருக்கு, உள்ள ஒரு ஒரு பெரிய அக்னி, இது நெருப்பு அப்படியே பத்திக்கிட்டு இருக்குன்னு. இன்னும் எவ்வளவு சாதனைகள் அவர் முறிக்க போறாருன்னு தெரியல. அவர் ரெண்டாவது உடம்பில் ஃபிட்னஸ், விராட் மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் வேற யாருமே கிடையாது. அவ்வளவு அவருக்கு 35 சொல்லலாமே தவிர பேப்பர்ல அவருடைய பாடி இன்னும் 22-23 நபர் மாதிரி தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஓடுற ஸ்பீட், அவர் எடுக்கிற சிங்கிள், அவர் இருக்கிற ஃபீல்டிங்ல இருக்கிற ஒரு சுறுசுறுப்பு, இதெல்லாம் பார்த்தா அவருக்கு 35 சொல்லவே மாட்டாங்க. அதனால அவர் எப்ப ரிட்டையர் ஆவார்னு இப்ப நம்மளால கணிக்கவே முடியாது. அதனாலதான் அவருக்கு வந்து ரன் மெஷின் அப்படின்னு வந்து ஒரு பேரும் வந்து பெர்ஃபெக்ட் நேம் இல்லையா. ஏற்கனவே இப்போ நிறைய சாதனைகளை விராட் கோலி சமன் செஞ்சுட்டே வராரு. அடுத்தடுத்து சச்சினுடைய என்னென்ன சாதனைகளை விராட் கோலி சமன் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறீங்க? அது இந்தியன் டீமுடைய ப்ரோக்ராம பொறுத்து இருக்கு. டெஸ்ட் மேட்சஸ் ஜாஸ்தி விளையாட போறோம்னாக்க டெபினட்டா சச்சின் அடிச்ச அந்த 49 டெஸ்ட் செஞ்சுரிஸையும் இவர் தாண்டலாம். ஆனால் அதுக்கு நம்ம நிறைய டெஸ்ட் மேட்ச் ஆடணும். நடுவில் உங்களுக்கு T20 ஒன் டே கிரிக்கெட்டும் ஜாஸ்தி ஆடினாங்கன்னா இங்கே இன்னும் அதிகமாக அவர் சாதனைகள் படைத்து கொண்டே போவார். ஸோ என்ன மேட்ச் ஆடுறோமோ, ஏன்னா எல்லாத்துலேயுமே அடிக்கிறாரே. இஸ் நாட் ஃபெயிலிங் இன் எனி ஒன் ஃபார்மேட். இல்லை அவர் டெஸ்ட்டில் தான் நல்லா ஆடுவார், ஒன் டே சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன் டே தான் நல்லா ஆடுவார், T20 சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. T20 நான் இன்டர்நேஷ்னலாக இந்தியாவுக்கு அணிக்கும் ஆடலாம், IPL ஆடலாம். ஸோ எவ்வளவோ இடங்கள்ல அவருடைய சாதனைகள் இன்னும் நிறைய வர இருக்கு, வரணும். அது இந்திய கிரிக்கெட்டுக்கு நல்லது. இந்த ஒரு சாதனையோட கிங் கோலி வந்து நிக்க போறது கிடையாது, அடுத்தடுத்து இன்னும் பல சாதனைகளை படைக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி கிரிக்கெட்டோட காட் அப்படின்னு நம்ம சொல்ற சச்சின் டெண்டுல்கர்
கிரிக்கெட்டோடைய கிங் அப்படின்னு சொல்ற விராட் கோலியோட நம்ம ஒப்பிட முடியாது. ரெண்டு பேருமே அவங்க அவங்க காலகட்டத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லி, ஒரு நாட்டின் பிரஜைக்கு தனது ராஜாதான் கடவுள் இல்லையா? கடவுள் இப்ப ஈஜிப்சியன் ஃபேரோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க கடவுளுக்கு சமம்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சச்சின் கிரிக்கெட்டோடைய காடுனா இவர் கிங்னா ஒன்னும் அதுல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ரெண்டுமே கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கீங்க. சோ விராட் கோலியோட இந்த சாதனை பத்தி பல்வேறு விஷயங்களை எங்களுடைய அரங்கத்துல வந்து பகிர்ந்துகிட்டமைக்கு நன்றி. திரும்ப மிக்க நன்றி.